சோழ தேசத்து அரண்மனையில கர்ப்பமா இருந்த மந்தாகினி தேவிக்கு பிரசவ வலி வருது. அதே சமயத்துல செம்பியன் மாதேவிக்கும் பிரசவ வலி வருது. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. மந்தாகினி தேவிக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க பிறக்குது. அதே மாதிரி செம்பியன் மாதேவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. செம்பியன் மாதேவிக்கு பிறந்த இந்த ஆண் குழந்தை அசைவுகள் இல்லாம ஒரு சடலமா இருக்கிற மாதிரி தெரிய வருது. அதனால அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. செம்பியன் மாதேவிக்கு பிறந்த இந்த குழந்தைய சோழ தேசத்துடைய மகா மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்து பாக்குறதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அப்படி வந்து பார்த்த அனிருத்த பிரம்மராயருக்கு செம்பியன் மாதேவியோடைய குழந்தை இறந்தே பிறந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால புத்தி கூர்மையில ரொம்பவே தேர்ந்தவரான அனிருத்த பிரம்மராயர் ஒரு யோசனை ஒண்ணு சொல்றாரு. நீங்க அரண்மனையில கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற அந்த ஊமை பெண்ணுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்குது. நான் அவகிட்ட பேசி அவளுடைய குழந்தைகள்ல ஒண்ண உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க அத சோழ தேசத்தோட இளவரசனா தாராளமா வளர்க்கலாம். உங்களுக்கு பிறந்த இந்த குழந்தை இறந்து போயிருக்குது அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த குழந்தைய நான் யாருக்கும் தெரியாம புதைக்க சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்றாங்க. செம்பியன் மாதேவியும் தனக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற இந்த அவமானம் தனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மதிக்கிறாங்க. பழையாறையில இருக்கிற அந்த அரண்மனையில வசிக்கிற வாணி அம்மைய மந்தாகினி தேவியோடைய சகோதரிய கூப்பிட்டு இந்த யோசனைய சொல்றாங்க. ஆனா மந்தாகினி தேவி முதல்ல தன்னுடைய குழந்தைகளை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நினைச்சாங்களோ தெரியல, தனக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளுமே அந்த சோழ தேசத்து அரண்மனையில அப்படியே விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா மந்தாகினி தேவி திடீர்னு காணாம போறாங்க. இதனால அந்த குழந்தைகள்ல ஆண் குழந்தைய மட்டும் எடுத்து செம்பியன் மாதேவி கிட்ட அனிருத்த பிரம்மராயர் ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு பிறந்த அந்த இறந்து போன குழந்தைய வாணி அம்மை கிட்ட கொடுத்து இதை எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்த பிரம்மராயர் சொல்றாரு. வாணி அம்மையும் அந்த குழந்தைய சோழ தேசத்துடைய அந்த இளவரசனை எடுத்துட்டு போயிட்டு புதைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்துல அந்த பெண் குழந்தை நந்தினி இருக்கிறா இல்லையா, அவளை அனிருத்த பிரம்மராயர் தன்னுடைய சீடனான ஆழ்வார்க்கடியான் நம்பி கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய உன்னுடைய சொந்த சகோதரியா நினைச்சு நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால நந்தினி ஆரம்ப காலகட்டத்துல ஆழ்வார்க்கடியான் நம்பியுடைய வீட்டுல ஒரு வளர்ப்பு மகளா வளர ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல வாணி அம்மை கொண்டு போன அந்த குழந்தை அவங்க புதைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசைய ஆரம்பிக்குது. அந்த குழந்தை இன்னும் சாகல, அது உயிரோட தான் இருக்குது. ஆனா வாணி அம்மைக்கும் தன்னுடைய சகோதரியான மந்தாகினி தேவி மாதிரி காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. இதனால அந்த குழந்தை அழுது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரல. இந்த சமயத்துலதான் கருத்திருமன் அந்த இடத்துக்கு வரான். காரணம் என்னன்னா வீரபாண்டியன் அவங்கிட்ட அந்த ஊமை பெண்ணை எப்படியாவது மதுரைக்கு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவனுக்கு ஏத்த காசுகளை கொடுத்து அனுப்பியிருப்பான். அதனால மந்தாகினி தேவி எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு கருத்திருமன் பழையாறைக்கு வந்து சேர்றான். இந்த இடத்துல உயிருள்ள ஒரு குழந்தைய ஒரு பொண்ணு புதைக்க போறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த குழந்தைய கருத்திருமன் தான் காப்பாத்துறான். அதுக்கப்புறம்தான் வாணி அம்மை அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ரெண்டு குழந்தைகளும் இடமாற்றம் அடைஞ்சிருக்குது. சோழ தேசத்தோட இளவரசன் ஒரு சாதாரண ஊமை பெண்ணுடைய வீட்டுல சேர்ந்த நமுதனா வளர ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி பாண்டிய சக்கரவர்த்தியோடைய மகன் ஒரு சாதாரண ஊமை பெண்ணுடைய மகன் மதுராந்தகனா சோழ தேசத்து அரண்மனையில வளர ஆரம்பிக்கிறான். வீரபாண்டியனுடைய மகளான நந்தினி ஆழ்வார்க்கடியான் நம்பி வீட்டுல யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி வளர ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போகிட்டு இருக்கும்போது நந்தினி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமா பழையாறையில இருக்கிற அரண்மனையில அவளை கூட்டிட்டு வந்து அவளுடைய தாய் தந்தையர்கள் விடுறாங்க. காரணம் என்னன்னா மதுரையில ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்குது. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவுலான ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு செம்பியன் மாதேவியோடைய கோட்டைக்குள்ளவே நந்தினி தன்னுடைய தாய் தந்தையரோட வந்து வசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துலதான் இளவரசர் ஆதித்த கரிகாலர் நந்தினிய முதல் முதலா பாக்குறாரு.
பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே நந்தினிய பிடிச்ச போயிடுது. நந்தினிக்கும் கரிகாலர் மேல ஒரு ஆசை உருவாகுது. அந்த ஆசை நாளடைவுல காதலாவும் மாறுது. ஆனா அப்போ இருந்த நந்தினிய பொறுத்த வரைக்கும் தான் ஒரு சக்கரவர்த்தி மகள் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு தெரியாது. ஒரு சாதாரண அர்ச்சகர் வீட்டு பொண்ணு எப்படி உலகால போற ஒரு இளவரசனுக்கு பட்டத்து மகிழ்ச்சியா வர முடியும்? இந்த கேள்வினாலேயே நந்தினி இளவரசர் கூட அதிகமா பழகிறத தவிர்த்துக்கிட்டு வந்தா. ஆனா இளவரசர் ஆதித்த கரிகாலர் அதை எல்லாமே கண்டுக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நந்தினி தனக்கு வேணும், அவ்வளவுதான். அதனால நந்தினி கூட ரொம்பவே அதிகமா அவர் பழக ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த விஷயம் செம்பியன் மாதேவிக்கோ ஆதித்த கரிகாலருடைய இளைய சகோதரியான குந்தவைக்கோ கொஞ்சம் கூட பிடிக்கல. காரணம் என்னன்னா, நந்தினி வீரபாண்டியனுடைய மகன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. செம்பியன் மாதேவிக்கு அவ ஒரு ஊமை ஸ்திரீயோடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். குந்தவைக்கு அவ சாதாரண ஒரு அர்ச்சகர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு ராஜகுமாரன் எப்படி ஒரு சாதாரண பெண் கூட இவ்வளவு இணக்கமா பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கரிகாலனை நந்தினி கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுக்கே முயற்சி பண்ணாங்க. அதனுடைய ஒரு பகுதியா செம்பியன் மாதேவி நந்தினியையும் அவளுடைய வளர்ப்பு பெற்றோர்களையும் மறுபடியும் பாண்டிய நாட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இது கரிகாலருக்கு ரொம்பவே பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. அதே சமயத்துல வீரபாண்டியனை எப்படியாவது கொண்டுட்டு அவருடைய தலையை எடுத்துக்கிட்டு தான் நான் பழைய அறைக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலர் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போர் செய்ய போறாரு. அந்த இடத்துல 3 வருஷத்துக்கு அப்புறமா நந்தினிய அவர் மறுபடியும் சந்திக்கிறாரு. நந்தினி முன்னாடி இருந்ததை விட பேரழகியா ஆதித்த கரிகாலருடைய கண்களுக்கு தெரிஞ்சான். தான் யுத்தம் செய்ய வந்தோம் அப்படின்றத மறந்து பலமுறை நந்தினிய அவளுடைய வீட்டுல சந்திச்சு ஆதித்த கரிகாலர் பேசுறாரு. ஆனா நந்தினி ஏதோ ஒரு காரணத்துக்காக கரிகாலரை கொஞ்சம் தூரமாவே ஒதுக்கி வச்சிருந்தா. ஆதித்த கரிகாலர்கிட்ட, நான் கண்ணன் மேல தீவிர பக்தி கொண்டு அவரையே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. கிட்டத்தட்ட நான் ஒரு தேவரடியார் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்றா. ஆனா ஆதித்த கரிகாலருக்கு இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாவே தெரிஞ்சது. சரி, நம்ம நந்தினி தானே, எப்படியாவது அவளை சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலர் நந்தினியோட வீட்டுல இருந்து கிளம்பும் போது அங்க ஒரு குதிரையோடைய காலடி தடத்தை ஆதித்த கரிகாலர் பாக்குறாரு. இது யாரு இன்னொருத்தருடைய குதிரையோட காலடி தடம் சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது அந்த காலடி தடத்தை அவர் அப்படியே பின்தொடர்ந்து போறாரு. இந்த இடத்துலதான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த ஆதித்த கரிகாலர் பாக்குறாரு. அவர் உயிருக்குயிரா எந்த பொண்ணை காதலிச்சாரோ அந்த பொண்ணு தன்னுடைய எதிரியான வீரபாண்டியனுக்கு பணிவிடைகள் செய்துட்டு இருக்கா. அந்த வீரபாண்டியன் போர்க்களத்துல காயம் பெற்று உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இந்த காட்சிய ஆதித்த கரிகாலர் பார்த்தாரு. நந்தினி கிட்ட ஆக்ரோஷமா போயிட்டு, இந்த வீரபாண்டியனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலர் கேட்கும் போது, நந்தினிக்கு ஆதித்த கரிகாலருடைய குணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால அவ முதல்ல சொல்ற விஷயமே, நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த காதல் மேல நான் ஆணையிட்டு சொல்றேன், இந்த வீரபாண்டியனை நீங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்கறா. ஆனா கரிகாலனுக்கு இவளுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடுவுல என்ன உறவு இருக்குது, இந்த ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கரிகாலர் கேட்கும் போது நந்தினி அவர் அதிர்ச்சி அடைற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா. இந்த வீரபாண்டியன் என்னுடைய காதலர், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. இத கேட்ட கரிகாலருக்கு ஆக்ரோஷம் ரொம்பவே அதிகமா போகுது. ஒருவேளை நந்தினி அந்த இடத்துல வீரபாண்டியனுக்கும் அவளுக்கும் என்ன உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை நந்தினிக்குமே வீரபாண்டியனுக்கும் தனக்கும் எந்த ஒரு விதமான உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்திருக்கலாம். ஆக மொத்தத்துல ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை அந்த நிலைமையில பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கம் காட்டினாரு. ஆனா நந்தினி கிட்ட இருந்து அப்படி ஒரு பதில் வந்த உடனே அந்த இறக்கம் எல்லாம் அந்த நொடியே காணாம போயிடுச்சு. அடுத்த நிமிஷமே வீரபாண்டியனுடைய தலையை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஆதித்த கரிகாலர் வெளியில வராரு. நந்தினி நம்ப முடியாம ஆதித்த கரிகாலரை விரட்சியோட ஒரு பார்வை பாக்குறான். தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏமாற்றங்களை மட்டும் சந்திச்ச நந்தினி ஆதித்த கரிகாலருடைய இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஒரு செயலை அவ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துலதான் நந்தினி யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்த செய்யறான். அந்த விஷயம்தான் நந்தினிய ஒரு மிக சிறந்த கதாபாத்திரமா உருமாற்றுது. அது என்ன விஷயம், யாரும் செய்ய துணியாத அந்த ஒரு விஷயம் என்ன, நாளையோட பதிவுல பார்க்கலாம்.